அனைவருக்கும் வணக்கம். நாம் தக்கலை மகான் மீர் முகமது அப்பா அருளி செய்த அற்புத ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுழுமனை பற்றியதான தெளிவான விளக்கங்களை தக்கலை மகான் மீர் முகமது அப்பா தன்னுடைய பாடல்களிலே சொல்லி வருகிறார். இன்றைய பதிவிலேயும் சுழுமனை பற்றியதான மேலும் விளக்கங்களை சொல்லுகிறார். தொடர்ந்து பாடல்களிலே அவற்றை பார்க்கலாம். பூட்டு ஒன்று வாசல் புகழ் தருவாய் இறை பூரணத்தில் நாட்டும் மனக்கம்பம் ஆடி பின்னே நடுவீதி தன்னை கூட்டும் குழி அஞ்சு பூட்டு ஒன்று பூட்டக் குறி தருவாய் ஏட்டில் அடங்கா பொருளே எனது இரு கண்மணியே. பூட்டு புருவப்பூட்டு சுழுவனை பூட்டு அது யமனுடைய வாசலுக்கு செல்லக்கூடிய தாழாக இருக்கக்கூடிய பூட்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை திறந்துவிட்டால் அந்த பூட்டை ஞானப்பூட்டு என்றும் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பூட்டு சுழுமனை மையத்திலே இருக்கிறது. இது ஒரு வழிப்பாதையாக இருக்கிறது. அதாவது சுழுமனை பூட்டின் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு கீழே இறங்கி வருகிறது. ஆனால் திரும்பவும் அது மேலே ஏறி செல்வதற்கு வழி இல்லாதபடியாக அந்த பூட்டு அடைத்து கொண்டு விடுகிறது. பிறவி எடுப்பதற்கு முன்பதாக அன்னையின் கருவிலே இருக்கும்போது மனிதர்கள் இந்த சுழுமுனை மையம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தின் வழியாக ஜீவனிடத்திலே செல்லுவதும் திரும்பி வருவதுமான காரியங்களை சுலபமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிறவி என்பது ஏற்பட்டு இந்த பூமியிலே பிறந்த பிறகு இந்த வாசல் என்பது அடைத்து கொண்டு விட்டது. அது பூட்டாக மாறிவிட்டது. அந்த பூட்டை திறப்பதற்கு மேலும் கீழுமாக வாசி என்று சொல்லக்கூடிய சந்திரகளை சூரியகளை இணைத்து உருக்கக்கூடிய அந்த ஒரு காற்றை கொண்டு அதை திறக்க வேண்டும். அதுவே பூட்டை திறக்கும் சாவி என்று சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை திறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுழுமுனை மையத்திற்கு செல்லக்கூடிய வாசிப்பாதை என்று அழைக்கப்படக்கூடிய நடுவீதி என்று அழைக்கப்படக்கூடிய உள்நாக்கு மற்றும் சுழுமுனைத்தானம் ஆகிய இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த தூரத்தை வாசிப்பாதையை மனக்கம்பத்தை எச்சரிக்கையாக மனத்தின் திறத்தின் காரணமாக கண்டறிந்து அதிலே பயணப்பட்டு கூட்டும் குழியாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் கலவை பிரியக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சுழுமுனை மையம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே மனக்கட்டுப்பாட்டோடு இருந்தால் மட்டுமே அந்த கதவை திறக்க முடியும். அந்த கதவை திறப்பதற்கு எந்த ஒரு நூலிலும் வழி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. எத்தனை நூல்களிலே வாசித்து சொல்லியிருந்தாலும் கூட இந்த சுழுமுனை பூட்டை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியாது, அதை திறக்கவும் முடியாது. புருவப்பூட்டை திறப்பதற்கான சாவி என்பது மனக்கம்பத்திலே இருக்கிறது. அதாவது மனதிலே தான் இருக்கிறது. மனதின் திறத்தை கொண்டுதான் சுழுமனை பூட்டை திறக்க முடியும். மனம் என்பது சந்திரனோடு சம்பந்தப்பட்டது. எனவேதான் சந்திரகலையை சரியாக நடத்த பழகினால் மனப்பூட்டை திறந்து விடலாம் என்பது சித்தர் பெருமக்களுடைய கூற்றாக இருக்கிறது. அந்த கருத்தை அப்படியே இங்கே தக்கலை மகான் மீர் முகமது அப்பா பிரதிபலிக்கிறார். நடுவீதியை காண வேண்டும். அங்கே நாட்டக்கூடிய கம்பம் மனக்கம்பமாக இருக்க வேண்டும். இறை பூரணத்திலே சென்று சேர வேண்டும் என்றால் பூட்டாக இருக்கக்கூடிய வாசற் கதவாக இருக்கக்கூடிய சுழுமுனை கதவத்தை திறக்க வேண்டும். அதை திறப்பதற்கான சாவி வாசிதான் என்று இங்கே வலுவாகச் சொல்லுகிறார் தக்கலை மகான் மீர் முகமது அப்பா. சீராய் குழியில் சென்று ஏறிடும் வாசியை சிந்தியதன்னில் நேரானதாக நிறுத்தி வைத்தாய் இறை நிச்சயமாய் வாரான வாசி அமுதக் குழி ஒரு வாவு கொண்டே காரான அக்குழி பூட்டிவிட்டேன் இறை கண்மணியே. இந்த புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய வாசலை பூட்டியிருக்கக்கூடிய பூட்டு என்பது யமன் கோழை என்று காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். இந்த பூட்டு சம்பந்தப்பட்ட அதிகமான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு காகபுஜண்டர் பெருநூல் காவியம் குறித்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்து சகோதர சகோதரிகள் தெளிவு பெறலாம். நம்முடைய இந்த பதிவுகளிலே நம்முடைய வலையொலியிலே உள்ளே இருக்கக்கூடிய பட்டியல் பகுதியிலே அதாவது பிளேலிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே இந்த காகபுஜண்டர் சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கான தொகுப்பிற்கான அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து சகோதர சகோதரிகள் சுழுமுனை குறித்தான மேலதிக விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே தக்கலை மகான் மீர் முகமது அப்பா சீராக குழியிலே சென்று ஏறக்கூடிய வாசியை சிந்தைதனில் வைத்து நேராக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வாசி சாதனம் பழகக்கூடியவர்களை பார்த்திருக்கிறேன். சித்தவித்தை தீட்சை பெற்றவர்கள் புதுஜபங்களிலே பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய காரியத்தை பார்த்திருக்கிறேன். வேக வேகமாக பூத் பூத்தென்று ஊதுவதை பார்த்திருக்கிறேன். சப்தமாக ஏற்றி இறக்குவதை பார்த்திருக்கிறேன். அப்படி வெறுமனே சத்தத்தை கிளப்பி மாத்திரம் புருவமத்தியத்தின் பூட்டை திறந்துவிட முடியாது. அதை சாதிப்பதற்கு நேரானதாக
சிந்தேதனை நிறுத்த வேண்டும். அதாவது காற்று போகக்கூடிய பாதையிலே மனத்தை நிறுத்த பழக வேண்டும். காற்றை ஒரே சீராக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்க வேண்டும். அந்த காற்றின் ஏற்ற இறக்கம், அதன் ஓசை என்பது வெளியிலே எவருக்கும் கேட்டுவிடாதபடியாக மிக மிக சன்னமாக மெதுவாக ஏற்றி இறக்க பழக வேண்டும். மெதுவாக ஏற்றி இறக்கக்கூடிய அந்த ஓசையும் கூட யோக சாதகனுடைய காதுகளிலே பட வேண்டும். அந்த அளவிற்கு நிசப்தமான ஒரு அறையிலே அமர்ந்திருந்து இந்த வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும். அப்படி வாசிப்பயிற்சியை சரியாக செய்தால் இறை உணர்வு, இறை காட்சி என்பது நிச்சயமாக கிடைக்கும். வாசியின் காரணமாக அந்த சுடுமனை கதவம் திறந்து அங்கிருந்து அமுதம் என்பது ஒரு அலைகடலென திரண்டு சிரத்திலிருந்து இறங்கி வரும். அருவியாக கொட்டி கீழே இறங்கி வந்து நம்முடைய உடலை மிக மிக மென்மையானதாக, தெய்வீகத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குழியை பூட்டியிருக்கக்கூடிய சாவியை பராபரம் சகலருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த சாவிதான் வாசி என்பது. அந்த வாசியை பற்றி உத்தம சத்குருமார்கள் மூலமாக கேட்டறிந்து சரியாக வாசியை திறக்கும் சாவியை கொண்டு வாசியை திறக்க வேண்டும். வாசி தரப்பின் சுழி திறக்கும். சுழி திறக்கில் அமிர்தம் பிறக்கும். அமுதம் பிறக்கில் நம்முடைய ஞானம் என்பது கிடைக்கும். அப்போது இறைக்காட்சி என்பது கிடைக்கும். இதைத்தான் இங்கே தக்கலை மகான் வீர முகமது அப்பா தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகிறார். அஞ்சான வாசல் அமுதக் குழி கண்டு அடைத்து விட்டேன். என்சான் உடலுக்குள் ஏகிய வாசியே என் இறையே, அஞ்சாமல் நின்று அருள் பூரணமேயற்கு அருள் புரிவாய், என்சானுக்குள் நின்று அருள்வாய் எனது இரு கண்மணியே. இரு கண்மணிகளை கொண்டுதான் இவற்றை சாதித்துக் கொள்ள வேண்டும். இரு கண் விழிகளையும் புறத்திலே ஊர் சுற்றக்கூடிய கண்களை அகத்திலே இருக்கக்கூடிய அகக்கண்களோடு சேர்க்க வேண்டும். யோகசாதன பயிற்சியிலே சித்தவித்தை காட்டி கொடுக்கும் போது இதற்கான பாதையை சித்தவித்தை காட்டி கொடுப்பவர்கள் யோகிகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அஞ்சான வாசல், ஐந்து பூதங்கள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய வாசல், அது சுழுமுனை வாசல். ஐந்து புலன்களும் சென்று ஒடுங்கக்கூடிய வாசல் என்பதும் கூட அந்த சுழுமுனை வாசல்தான். அது சுழுமுனை வாசல் மாத்திரமல்ல, அது அமுதக்குழி என்பதையும் கண்டுபிடித்து விட்டேன். எனவே அந்த வாசி என்று அழைக்கப்படக்கூடிய சாவியை கொண்டு இந்த வாசலை திறக்கவும் பூட்டவுமான விடயத்தை இப்போது தெரிந்து கொண்டு விட்டேன். விரும்பிய போது கதவை திறந்து உள்ளே இருந்து அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதும், வேண்டாத போது அந்த கதவை அடைத்து பத்திரமாக சாவியை வைத்துக் கொள்வதுமான பக்குவம் எனக்கு வந்துவிட்டது. இந்த என்சான் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசியை இறைசக்தியால் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். இந்த வாசிப்பயிற்சியை செய்யும் போது பலவிதமான உடற்துன்பங்கள் ஏற்படும். மனதிலே கூட அச்ச உணர்வும் பய உணர்வும் ஏற்படச் செய்யும். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ஏற்படும் போது அஞ்சாமல் பயப்படாமல் நின்று இந்த யோக பயிற்சியை வெற்றி கொள்வதற்கு தேவையான அருளை ஆசியை மட்டும் பராபரமே நீ எனக்கு கொடு என்று கேட்கிறார் தக்கலை மகான். என்சான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை வயப்படுத்தக்கூடிய இடம் சுடுமுனை என்பதை பராபரம் சொல்லியிருக்கிறது, அதை புரிந்து கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடக்கூடியவர், இப்போது இந்த சுடுமுனை கதவத்தை திறக்கும் போது எனக்கு பலவிதமான அச்சங்களும் பயமும் ஏற்படுகின்றன, அவற்றிலிருந்து மீண்டு தைரியமாக அஞ்சாமல் இருந்து யோக சாதனம் பயில்வதற்கு தேவையான ஆற்றலை எனக்கு ஆசியாக வழங்கு என்று பராபரத்திடம் விண்ணப்பித்து தக்கலை மகான் வீர முகமது அப்பா பாடுகிறார். அஞ்சான பஞ்சமா பூதங்கள் அஞ்சும் மணி அணியே, என்சான் உடலுக்குள் தூணாக்கிவிட்டதும் என் இறையோன் நஞ்சாயிருந்த வினையை அகற்றவும் நாடி வந்தேன். அஞ்சான பூரணம் கண்டு அடைத்திட்டன் என் கண்மணியே. பூரணம் எது நிறையானது, எது நிலையானது என்பதை இப்போது நான் கண்டுகொண்டு விட்டேன். கண்டுகொண்ட பிறகு வேறு எவரும் அதை கவர்ந்து கொண்டு விடாதபடியாக அதை எச்சரிக்கையாக வைத்து பூட்டி அதை பாதுகாப்பாக வைத்து கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார். நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே எண்ணற்ற பொருட்களை எல்லாம் தேடி திரட்டுகிறோம். தேடி திரட்டிய பொருளை கள்வன் வந்து கவர்ந்து விடாதபடியாக பல வகையான பூட்டுக்களை போட்டு பெட்டகத்திலே பூட்டி வைக்கிறோம். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அழிந்துவிடக்கூடிய சாதாரண பொருட்களை கூட எத்தனை பத்திரமாக பாதுகாத்து பூட்டி வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஐந்து மகாபூதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தை, இறைவனை, சிவத்தை அடைவதற்கான பாதையை சரியாக புரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் அங்கே செல்லும் பாதைக்கான சாவியை பத்திரமாக என்னிடத்திலே வைத்து கொண்டிருந்து விட்டேன். ஆனால் இந்த யோக சாதனத்தின் நுணுக்கங்களை புரிந்திருந்தாலும் கூட பராபரத்தை அறிந்துவிட முடியாமல், அடைந்துவிட முடியாமல் தடைக்கற்களாக நீண்டு கொண்டே இருப்பது எது என்று பார்த்தால் அது என்னுடைய கர்ம வினைகள்தான். இதை நான் புரிந்தும் கொண்டு விட்டேன். இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு பலவிதமான துன்பங்கள், நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த நோய்களை எல்லாம் பராபரம் கொடுத்ததாக சில வேளைகளில் நான் ஏசவும் பேசவும் செய்திருக்கிறேன். என்னை ஏன் இப்படி துன்புறுத்துகிறாய், எனக்கு ஏன் இப்படி நோயை கொடுத்தாய்,
பராபரத்திற்கு கருணை இல்லையா, இரக்கம் இல்லையா என்றெல்லாம் கூட நான் கூவியும் கதறியும் இருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்குள்ளே இருந்த வினைகள் என்பவை நஞ்சாக இருக்கின்றன. நஞ்சை உட்கொண்டு விட்ட ஒருவரிடத்திலிருந்து நஞ்சை நீக்குவதற்கு நீண்ட நெடிய சிகிச்சை தேவைப்படுகிறது. நீண்ட சிகிச்சைக்கு பிறகே நஞ்சு என்பது அவன் உடலிலிருந்து விடுபட்டு வெளியேறுகிறது. அது வெளியேறினாலும் கூட அந்த நஞ்சு உள்ளே நுழைந்துவிட்ட காரணத்தால் அதன் தாக்கம், அதன் பக்க விளைவுகள் என்பவை சில காலத்திற்கு நீண்டு இருக்கத்தான் செய்யும். அதுபோல என்னுடைய கர்மவினைகள் என்று அழைக்கப்படக்கூடிய நஞ்சு என்னுடைய உடலிலே, ஆன்மாவிலே கலந்திருக்கிற காரணத்தால் பராபரத்தை அடைவதற்கு அது தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். எப்பாடுபட்டாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மவினைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நஞ்சுகளை எல்லாம் நீக்கி பராபரமே உன்னை வந்து சரணடைவது திண்ணம்தான். அது ஏற்படுவதற்கு எனக்கு மன உறுதியையும் திடத்தையும் தந்தருள்வாயாக என்று பராபரத்தரும் இங்கே தக்கலை மகான் வீர முகமது அப்பா விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பம் அவருக்கானது மாத்திரமல்ல, நமக்கானதும் கூட. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.